இன்னைக்கு அமைப்புகள் மாடியூல் 3ல கற்றலின் தருணம்ன்ற டாப்பிக்கில் எப்படி வந்து ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறதுன்ற செயல்பாடு வந்து செய்ய போகிறோம். சரியா? அதற்காக என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு டீமாக கிளாஸ் வந்து பிரிச்சிருக்கேன் இல்லையா? உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் நான் கையில்? செவ்வகம், சதுரம், வடிவங்கள், வடிவங்கள் கொடுத்துருக்கேன் நான் உங்கள் கையில். இப்போ அதை வச்சு அமைப்புகள் உருவாக்க போகிறோம். எந்த டீம் வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குறீங்கன்னு பார்ப்போமா, தவறு இல்லாமல். ரெடி, ஸ்டார்ட் அடிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணுறீங்க, எழுத போகிறீங்க, என்ன எழுத போகிறீங்க? சரி எழுதுங்க. ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? சாய்ராஸ்ட்ரீ என்ன பண்ணியிருக்கீங்க? வட்டம், ஸ்டார், வட்டம், ஸ்டாரு, வட்டம், ஸ்டார், வெரி குட். செவ்வகம், சதுரம், முக்கோணம், வட்டம், சரியா அடிக்கிருக்காங்களா? வெரி குட். ப்ளூ கலர் நீட்டாக அடிக்கிருக்கீங்க. நேராக இன்னும் கொஞ்சம் நேராக அடிக்கிருக்கலாம் ரெண்டு பேருமே. அடுத்து இந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். பார்த்து அடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சரியான அமைப்புகள் உருவாக்கியிருக்கீங்களான்னு இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோங்க. வட்டம் அந்த ஆர்டர் படி கரெக்டாக அடிக்கிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரே கலரில் அமைப்புகள் உருவாக்கணும் இல்லையா, நம்ம ரெண்டு கலரையும் கலந்து கூட செய்யலாம். ஒரு ப்ளூ வட்டம், ஒரு பச்சை கலர் வட்டம், ஒரு பிங்க், ஒரு பர்பிள். ஸோ இப்படி கலர் கூட நம்ம வித்தியாசமாக அடுக்கிக்கலாம். சரியா? அது போலவும் நம்ம அமைப்புகள் வந்து செய்ய ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரே கலர் செஞ்சுருக்கோம். ஸ்டாப், வெரி குட். ரெண்டு டீமுமே நல்லா செஞ்சுருக்கீங்க இல்லையா? அப்போ அமைப்புகள் எப்படி உருவாக்குறது நமக்கு தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிச்சா தெரியலையா? தெரியுது, எல்லாருக்கும் புரியுதா? இது இப்போ பயிற்சி புக்கில் நம்ம செயல்பாடு செய்யலாமா? சரி ஓகே. ரெண்டு டீமுக்கு நல்லா கிளாப் பண்ணிக்கோங்க.